ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுவின் கிச்சன். ஸோ நவராத்திரி வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம அனுவின் கிச்சனில் நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் சுண்டல், அதுக்கப்புறமா மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து அரை கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். ஸோ நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த பச்சை பயிரை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸோ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ பயிர் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ மூடி போட்டுட்டு ஒரு நாலிலிருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம இதை வேக விடுவோம். ஸோ பயிர் வேகிற டைமில் வந்து நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பேனில் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சு, வெள்ளமும் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ அடுத்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பச்சை பயிரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ அந்த வெள்ளை தண்ணியெலாம் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய பச்சை பயிறு ஸ்வீட் சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நான் வந்து அரை கப் சுண்டல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஊறின சுண்டலை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு சுண்டல் வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸோ மூடி போட்டுட்டு இதை வந்து ஒரு 4 to 5 whistles வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ மசாலா சுண்டல் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுத்ததும் இது கூட 1 teaspoon எள்ளு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இது கூட 1 teaspoon கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 teaspoon மல்லி, இது கூட 1 teaspoon துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இது கூட 1 teaspoon உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 1/2 teaspoon பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுண்டலை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 teaspoon நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் நல்லா உருகினதும் இது கூட 1/2 teaspoon கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டல் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இது கூட நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ கடைசியாக நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த நவராத்திரிக்கு நம்ம வந்து 2 விதமான சுண்டல் செஞ்சுருக்கோம், பச்சைப்பயிறு ஸ்வீட் சுண்டல், அதுக்கப்புறமா மசாலா சுண்டல். ஸோ நீங்கள் இதை நவராத்திரி அன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாமிக்கு வைங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய பிரசாதமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.